ஸ்ரீமாதவான்வேசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்ஸம்ப்ராப்தாகமாந்தத்வைதயமனுகணம் ஸிஷ்டதாபூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பரையை நமஹ தைத்யாதிபானாம் பலினாம் கிரீடாஹ நிக்ஷேபணம் தேதி நாத்யநந்தன் ரங்கேசபாதாவதிரங்கதாம்நஹ சோபானதாம் ப்ராப்ய வஹந்த்யமீத்வாம் அதி அற்புதமா இந்த பிரபாவ பத்ததியிலே 57வது ஸ்லோகமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஹே ரங்கேஷ பாதாவனி, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே, தே உன்னுடையதான நிக்ஷேபணம் அதை தலையில் வைத்துக் கொள்வதை ஏற்றுக்கொள்வதை, பலீனாம் மிக்க தோல் பலம் பொருந்தியவர்களான தைத்யாதிபானாம் இந்த அசுர சிரேஷ்டர்களுடைய கிரீட்டாஹா கிரீட்டங்களானது நாத்யநந்தன்யதி அவர்கள் அதை சந்தோஷத்துடன், அதாவது ஹே பாதுகையே உன்னை சந்தோஷத்துடன் அசுர சிரேஷ்டர்களான அந்த மிக்க பலமுடையவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த கிரீடங்களெல்லாம் ரங்கதாம் நகா ரங்க விமானத்திற்கு சோபனதாம் அப்படியே படியாகிற இருக்கும் தன்மையை பிராப்திய அடைந்து துவாம் உன்னை வஹந்தி அது அலங்கரிக்கின்றன அப்படின்னார். ஹே பாதுகையே, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷகன் ராவணன் போன்ற அசுரர்கள் ராட்சசர்கள் அந்த
தங்களுடைய பலத்தின் மேலே கொண்ட அதீதமான நம்பிக்கை அல்லது கொழுப்புனால உன்னை தலையில சாதிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு உன்னை தலையில் ஏற்றுக்கொள்வதையே பாதுகையே சம்மதிக்காது. அவர்களெல்லாம் எம்பெருமானை இகழ்ந்து பேசி வந்தார்கள். கடைசியில் எம்பெருமான் அவர்களை அவதாரம் எடுத்து நிரசிக்க வேண்டியதான அவசியம் ஏற்பட்டது. அப்போது அவர்கள் நிரசத்தின் போது அந்த அவர்கள் தலையிலே எந்த தலையை வணங்க மாட்டேன்னு சொன்னாலோ அந்த தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை ஒடுங்கி அதில் உள்ள ரத்தனங்களை எல்லாம் பேத்து அதை ஸ்ரீ ரங்க விமானத்துக்கு, அதாவது அந்த ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற ஸ்ரீரங்க விமானத்துக்கு படியா பாதுகையே நீ அதை பண்ணிவிட்ட. அந்த கிரீடங்கள் எல்லாம் உன்னை அடையும் படிகளாக இருந்து உன்னை வகிக்கின்றன. அப்போ இந்த ஹிரண்யகசிபு ராவணன் போன்ற துஷ்டர்கள்லாம் அந்த வேதமறிந்த பகவர்களான பெரியோர்களினுடைய சொல்லை, அவர்களுடைய உபதேசாதிகளை, வார்த்தைகளை கேட்காதனாலே எல்லா சம்பத்துக்களையும் இழந்து போனார்கள். இப்போ உன்னை பணிந்து வணங்கி தன் சிறமேல் ஏற்கும் யார் ஏத்துக்கிறாளோ அவளுக்கு அவா தலையில இருக்கிற கெட்டலிவியும் போய் நல்லலிவி உண்டாகி வைகுண்டத்தை அடைகிறா. யார் உன்னை தலையில ஏற்கவில்லையோ அவா எவ்வளவு பெரிய பலிஷ்டாலா இருந்தாலும் தோல் வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் எம்பெருமானாலே நிரசிக்கப்பட்டு அவர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அந்த ரங்க விமானத்துக்கு ஒரு சோபானம் படிகளாக ஆகின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அத்தி அருமையா நம் சுவாமி சிகன் காட்டியிருக்கார். அதுக்கு மேல சேஷோகருத்மான் மணி பாத பீடி தொம் சேதி பாதாவனி விஸ்வமான்யா துல்யாதிகாராயது கிம்னு சந்தா துவாமேவ நித்யம் சிரசாவஹந்தி. ஹே பாதாவனி, எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே, விஸ்வமான்யா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாராலும் கொண்டாட தகுந்தவர்களான சேஷஹா அனந்தன் என்ற ஆதிசேஷன் என்ன, கருத்மான் கருடன் என்ன, மணிபாத பீடி அந்த சிம்மாசனத்து சமீபத்துல கல்லிழைத்த அந்த திருவடி இருக்கின்றதான அந்த மேடை என்ன, தொம்ச நீயும் கூட என்ன, எல்லாரும் துல்யாதிகாராயதி திருவடிகளை தாங்குகின்ற ரட்சிக்கின்ற விஷயத்திலே ஒரே மாதிரியான காரியங்களை செய்பவர்களாக தோன்றினாலும் கூட சந்தஹா உன்னை மட்டுமே ஏன் சிரசா தலையினாலே தரித்து கொள்கிறார்கள். இப்போ ஆதிசேஷனும் எம்பெருமான தாங்குறான், கருடனும் தாங்குறான் இல்லையா. அந்த எம்பெருமான் கால் வச்சுருக்கிற அந்த மேடை இருக்க அதுவும் எம்பெருமான தாங்கிறது, பாதுவையும் எம்பெருமான தாங்கிறது. இப்படி நாலு பேர் எம்பெருமான தாங்கிறார். ஆனா அந்த கருடனை பெருமாளை வந்து சேவிக்கிறவா சிறு மேலே கொள்வதில்லை, அனந்தனான ஆதிசேஷனை பெருமாளை சேவிக்க வந்தவா தங்கள் சிரசிலே ஏற்கவில்லை.
அந்த திருவடி மேடைய லட்சியமே பண்ணல. ஆனால் பக்தி ஸ்ரத்தையோட கை தூக்கி, ஏ பாதுகையே, உன்னை மட்டும் தன் தலையிலே அவர்கள் சாதித்து கொள்கிறார்கள் என்றால் உனக்கு அவர்களை காட்டிலும் எத்தனையோ பங்கு சக்தி அதிகம் என்பதை மட்டுமல்ல, அவர்களை காட்டிலும் நீ எப்பொழுதும் உயர்ந்தே நிற்கிறாய் என்பதையும் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? மாதிரி நித்திய சூரிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மாழ்வாரைப் போலே இந்த லோகத்துக்கு உபயோகப்படும்படியா அந்த கடினமான சம்ஸ்கிருத வேதத்தை எல்லாம் தமிழிலே பாமரனும் பறித்து புரிஞ்சுக்க முடியுமாக அவ்வளவு அழகான சந்தமிகள் தமிழ் மறையாக ஆக்கி கொடுத்தாரே, அந்த ஆழ்வார் செய்ததான அந்த லோகோபகாரத்துக்கு ஒரு அளவே கிடையாது. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பாதுகை என்பது அனந்தனை காட்டிலும் கருடாழ்வானை காட்டிலும் திருவடி மேடையை காட்டிலும் சிறப்பு பொருந்தியது, ஒசந்தது, மேன்மையானது. ஏன்னா இதை மட்டும்தான் பெருமாள் செய்கிற பக்தா தன் சிரமையை கொள்வதனாலே இந்த பாதுகையே அவைகளை காட்டிலும் எல்லா காலத்திலுமே மேன்மையுற்று சிறந்து விளங்குகிறது என்பது இந்த பாதுகையினுடைய இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தினுடைய ஒரு கருத்து. எம்பெருமானுடைய திருவடியை தாங்குபவர்கள் நால்வர், ஆதிசேஷன், கருத்மான், அந்த ரத்ன கல்லாலான பாதபீட்டம், அப்புறம் பாதுகைகள். ஆனால் இந்த நாலு பேருமே எம்பெருமானை தாங்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருந்த போதிலும் இந்த சேஷனும் சரி, கருத்மானும் சரி, பாதபீடமும் சரி, அவ மூணு பேரும் எம்பெருமான் திருவடியோட சேர்ந்து அந்த திருவடியில சேர்ந்திருக்கிற பாதுகையான உன்னையும் சேர்த்துதானே தூக்குறா. அதனாலே உனக்கு அந்த மூவரை காட்டிலும் அதிகமான ஏற்றம் இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே சொல்றார். ஓம் பிரபாவமோ அவர்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கு. இத ஏன் சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு காரணமும் சொல்றார். இப்போ எம்பெருமானுக்கு அருகிலே இவைகளெல்லாம் இருக்கிறது. அப்போ சாலோக்கியம், சாமீபியம் அப்படின்னு இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லுவார். அப்போ இவ எல்லாருக்கும் சாலோக்கியமும் சாமீபியமும் கிடைக்கிறதுங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா பகவத் பாதத் பாதத்வயம் இருக்கே, அதோட அப்படியே நீ ஒட்டின்னுன்னா இருக்க, அதனால உனக்கு மட்டுமே சாரூபியம்ங்கிறது கிடைக்கிறது. அது கிடைக்கிறது அவ்வளவு எளிதா என்ன? அவ்வளவு சிறப்பான தன்மை இது. எம்பெருமானுடைய திருவடியா பாதுவையா என்று வித்தியாசம் காண முடியாதபடி அந்த பாதுகையோடு அந்த திருவடியும் ஒன்றியிருக்கு. அந்த எம்பெருமானுடைய திருவடியோடு ஏ பாதுகையே நீயும் ஒன்றி இருக்கிறாய், இரண்டும் ஒரே வடிவமாகவே தோன்றுகிறது, ஒரே அளவு. அது மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு நாலு பேர், ஆதிசேஷன், கருத்மான், அந்த ரத்ன கல்லான பாத பீடம், பாதுகை. நாலு பேருமே எம்பெருமானுடைய திருவடியை தாங்கினாலும் இந்த பாதுகை தவிர இருக்கிற மீதி மூணு பேரும் எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து பாதுகையே உன்னையும்னா சேர்த்து தூக்கிறார். அதனால எம்பெருமான் திருவடிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாளோ அவ்வளவு உன்னுடைய பாதுகைகளும் ஒரு பாதுகா தேவியை உனக்கும் கொடுக்கிறாளா இல்லையா? உன்னையும் சிறமையில் வகிக்கிறார்களே, அதனால்
அவர்களை காட்டிலும் நீ உயர்ந்தவள். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இந்த சாலோக்கியம் சாமீபியம் அப்படின்லாம் சொல்றாளே, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த சாரூபியமானது இரண்டும் ஒன்றானதாகவோ அப்படின்னு சந்தேகமொழியான நிலைமை ஏற்படுறதே ஒரே படித்தான தன்மை ஒரே வடிவமாக இருப்பதாக தோன்றுகிறது, ஒரே மாதிரியா இருக்கிறதா பார்க்கப்படுறது, அதுதான் இந்த எம்பெருமானுக்குன்னு அவன் திருவடியில் அப்படியே பாதுக, அந்த பாதுகைக்கேத்த எம்பெருமான் திருவடி. இப்படி அந்த மீதி மூவரும் உன்னையும் தாங்குவதனாலே நீ அவர்களை மட்டும் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவளாக ஆகிறாய். ஆனால் அவர்கள் எம்பெருமான் திருவடியை தாங்கினாலும் அவர்களுக்கு கிடைப்பதோ சாலோக்கியமும் சாமீபியமும் தான். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காததான அந்த சாரூபியம் எம்பெருமானிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா, இதை காட்டிலும் பாதுகையே உனக்கு ஒரு மகிமை வேற வேணுமா என்ன அப்படின்னு கேட்டு இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிக சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.